இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜ் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்குங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் 2 கப் அளவு எடுத்துருக்கேங்க, 100 கிராம் அளவு இருக்கும். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா ஊறட்டுங்க, அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் 1 கப் பொட்டுக்கடல, 2 கப் வந்து மீல் மேக்கர் எடுத்துருக்கோங்க, அதுக்கு நம்ம 1 கப் அளவு பொட்டுக்கடல் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. 10 பல் பூண்டு, அதே அளவில் இஞ்சியும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் புதினாவும் சேர்த்துக்கலாங்க. இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். மீல் மேக்கர் நல்லா ஊறிடுச்சுங்க. 1-2 டைம் கழுவிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்க வேண்டாங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட முன்னாடி அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கலாங்க. இது கூட அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. உருண்டை நல்லா கிறிஸ்பியாக வரும். 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவில் நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. எல்லா உருண்டையும் இதே மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உருண்டையை சேர்த்துக்கோங்க, இல்லைனா உருண்டை உடஞ்சி போயிருங்க. அடுப்பு மீடியமாக வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செவந்து வரணும். இவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மீல் மேக்கர் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். தேங்க்யூ.